ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வரும்போது இங்கேருந்து வரும்போது அனிமேஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வரும்போது அனிமேஷன் இது க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்பர் பட்டன் வரும்போது இதெல்லாமே வந்து மறுபடியும் அதே பொசிஷன் போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எந்தெந்த சர்க்கிள் இருக்கு, மொத்தம் 4 சர்க்கிள் இருக்குது. இந்த 4 சர்க்கிள் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து அதாவது கம்மியாகிட்டு ஒப்பாசிட்டி வந்து பழைய ஒப்பாசிட்டிக்கு ஜீரோக்கு போயிடணும். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஸ்கேல் வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஸ்கேல் வேல்யூ எடுத்துகிட்டு இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வரும்போது ஓகே, ஸோ இங்கே வர முன்னாடி டைமிங் கொஞ்சம் ஃப்ரேம் முன்னாடி இந்த ஸ்கேல் வேல்யூ காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் போயிடுச்சு. சேம் அதே மாதிரி அதே டைமிங் ஃப்ரேமை மாற்றிடக்கூடாது. இப்போ போயிட்டு மறுபடியும் அடுத்த ஸ்கேல் வேல்யூ காப்பி பேஸ்ட். ஸோ செகண்ட் இதுவும் போயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் சர்க்கிள் காப்பி பேஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் சர்க்கிள் தென் இந்த சர்க்கிளுக்கு இதுக்கு ஒப்பாசிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேல் பண்ணல, இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒப்பாசிட்டிக்கு மாற்றிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஒப்பாசிட்டி 0, செகண்ட் இருக்கிற ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 70 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். பட் இதில் வந்து வேல்யூ மாறணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 70 இருக்குது, இங்கே வந்து 0 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறேன், இதை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் நான் ஸ்கேல் 0 கொடுக்குறேன். ஸோ ப்ரிவ்யூ செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது இங்கேருந்து வரும்போது இந்த சர்க்கிள்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோம். பட் இந்த சர்க்கிள்ஸில் பாருங்கள் ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, இங்கே வந்து நின்றுட்டு ஸ்டாப் ஆகிட்டு போகணும். பட் ஸ்டாப் ஆகாமல் என்னாகுது, வந்தவுடனே ஸ்கேல் ஆகிருக்கு. ஸோ அப்படி ஆகக்கூடாது. ஸோ ஒப்பாசிட்டி கரெக்டாக ஒர்க்காது, இந்த சர்க்கிள் கரெக்டாக ஒர்க்காது. இங்கே பார்த்திங்கன்னா இது முடிக்கும்போது கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. பட் அதையும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு இதை போயிட்டு ரொம்ப ஸ்லோவாக ஆகுது இல்லையா, இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதோட க்ளோஸாக கொண்டு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ணும்போது டக்குன்னு மாறிடும் ரைட். ஸோ அதோடய வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணுறேன், 100க்கு மாற்றிக்கிறேன். ஓகே ஸோ இதுக்கும் ஓகே, இது 0 கரெக்டு தான். பட் ஸ்கேல் பண்ணி இந்த ஃப்ரேமுக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் இடையில உடனே மாற்றிக்கலாம். ஓகே நைஸ். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக மேலே வந்து எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா, வரும்போது லைட்டாக வந்து ஸ்கேல் முன்னாடியே ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேல் பொசிஷனில் ஒரு ஒரு சர்க்கிளுக்கும் இப்போ இந்த சர்க்கிள் இங்கே இருக்குது, இந்த சர்க்கிள் இங்கே முன்னாடி இருக்க பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூ பார்த்திங்கன்னா 98 இருக்குது சரியா. ஸோ அந்த இடத்துல 100 தான் இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு 98 இருக்குது, அப்புறமா ஸ்கேலோட வேல்யூ மாறுது. ஓகே 100 ஓகே ரைட். ஸோ ஸ்கேல் இருந்து செக் பண்ணிக்கலாம், 0 ஓகே. ஆக்சுவலாக எல்லா ஸ்கேலும் ஆப்போசிட்டாக வேல்யூ மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம், 100 இருக்குது. இங்கே வந்து வேல்யூம் வரவே இல்லை. ஓகே இங்கேருந்து 100, இங்கேருந்து போகும்போது கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், 100 தான் இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து 100 இருக்கும், உடனே அது டக்குன்னு மறைஞ்சிடும் ரைட். ஸோ இந்த பொசிஷன் எடுத்துகிட்டு ஓகே, ஸோ மேலே நான் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பொசிஷனில் பேஸ்ட், கண்ட்ரோல் இசட், காப்பி பேஸ்ட். அதே மாதிரி இந்த சர்க்கிள் காப்பி பேஸ்ட். ஓகே ரைட், மொத்த 3 சர்க்கிள் போட்டிருக்கோம். ஓகே ஸோ இந்த இடத்துல மட்டும் நான் டைமிங் செக் பண்ணுறேன். ஓகே ஸோ இதில் போய்ட்டு இதை ஸ்கேல் பண்ணிட்டு 0 பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்ச நேரம் இப்போ ரன் ஆகிட்ருக்கு. இது வைக்கும்போது ஆக்சுவலாக மறைஞ்சது ரைட். ஓகே
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் டைமிங் வந்து வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். ஓகே, இது மட்டும் டைமிங் எடுக்கிறது பாருங்கள். ஸோ கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா லைட்டாக அதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் இங்கே வச்சுட்டு இதே டைம் ஃப்ரேம் வந்து இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் இதை மட்டும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் மூவ் ஆயிடுச்சு. பட் அதே மாதிரி 3D நம்ம க்ரியேட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கும் நம்ம இங்கே இந்த டைம் ஃப்ரேம் வச்சுட்டு, ஓகே, ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் இந்த இமேஜ் சீக்வன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் சீக்வன்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதை என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு அகெயின் ஃபுல்லாக நான் இங்கே வரைக்கும் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஓ சாரி ஃபுட்டேஜ் கம்மி பண்ணிட்டேன். கண்ட்ரோல் இசட், அகெயின் கண்ட்ரோல் இசட். ஸோ இந்த 3D இமேஜ் வந்து நம்ம இதுவரை கம்மி பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த 3D இமேஜ் இருக்காது. ஓகே, பட் இது வந்து இங்கே ஒரு நம்ம இமேஜ் ரொட்டேட் பண்ணுறோம்ல, அது இருக்கட்டும். அந்த ஆக்சுவலாக அந்த எஃபெக்ட் இருந்துகிட்டே இருக்கட்டும். ஓகே ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து சர்க்கிள் மாதிரி அடுத்த கீ வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.